Om Kam Ganapatiye Namaha Namo Narayanaya Namaha Dattatreyaya Namo Namaha Anjaneya Swami Namo Vanakkam Nammude group Panlippan group and for everyone ke na muthu pesuren inda Mahalaya Paksha solukuri ellarkum theriyum YouTube la paathirupinga okay sila information ungalku na கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். ஸோ ப்ளீஸ் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை. இது வரக்கூடிய தேர்ட்டீன் 13 பௌர்ணமியிலேருந்து 15 அமாவாசை வரக்கூடிய 28 இருக்கும் மாலை பட்ச ஓட்டுது இந்த மாதம். அதனால் முன்னோர்கள் வீட்டுக்கு வருவாங்க, அதுக்கு செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னாக்கா அதை நான் அப்புறம் தெரியப்படுத்துகிறேன். முதல் நீங்கள் ஆரம்பத்தை பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு தாம்பூலம் இருக்குது, இந்த தாம்பூலத்தில் அரிசி கொட்டிக்குங்க பிறகு தர்பை இருக்குது, தர்பையை இந்த புல் ரெண்டு தர்பையை வந்து ரெண்டாக போய் பிரித்து நீங்கள் நடுவில் போட்டுக்குங்க. போட்டுட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒரு அர்ச்சமன் பாத்திரம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கண்டி தீர்த்த கரண்டி தீர்த்த கோலை என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகே, அதே மாதிரி ஒரு இதில் கருப்பு எள்ளு அதோட ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் 3 அகில் விளக்கு வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்களா ஒரு தீர்த்தத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி இருக்குது, அதில் துளசியை வச்சுருக்கிறேன். பிறகு இந்த பக்கம் பார்த்திங்களா அது சும்மா ஒரு இலை வச்சுருக்கேன், மேலே பூ வச்சுருக்கிறேன் அது மேலே. ஓகே, இப்போ ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு சொன்னாக்கா, மொதல் இந்த கருப்பு எள்ளு மொதல் கையை கழுவிக்கிங்க, சாரி கையை கழுவிக்கிங்க, அப்படியே கை கழுவிக்குங்க, ரெண்டு சைடு கையும் கழுவிக்குங்க. இப்போ ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறேன். முத மந்திரம் குடிக்கணும் தண்ணியை. ஓம் அச்சுதாய நமஹ, குடிச்சிட்டிங்களா திருப்பி கை கழுவுங்க. ரெண்டாவது மந்திரம் ஓம் அனந்தாய நமஹ, குடிங்க திருப்பி கை கழுவுங்க. மூணாவது ஓம் கோவிந்தாய நமஹ, திருப்பி கை கழுவுங்க. கை கழுவிட்டிங்களா பிறகு இந்த கிண்ணத்தில் கருப்பு எள்ளு இருக்குது, இந்த கருப்பிலேருந்து ஒரு ஸ்பூனு ஃபுல்லாக அப்படி ஸ்பூன் எடுத்துக்கங்க. எடுத்து நடுவில் தர்பைக்கு நடுவில் விடுங்க, சென்டரில் விடுங்க. விட்டுட்டு நான் சொல்கிற மந்திரத்தை அது மேலே அந்த தீர்த்தத்தை விடுங்க. இது வந்து விடி காலையில் நீங்கள் செய்யலாம், சன்ரைஸ் அண்ட் சன்செட் குள்ளார இது செய்யலாம். அதுவும் இந்த மாதத்துக்கு இந்த வருஷத்துக்கு சொல்லக்கூடிய இந்த மாதத்தை வரக்கூடிய ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய 15 நீங்கள் செய்யலாம். ஓகே, நல்லா கேட்டுங்க இந்த மந்திரத்தை. ஓம் கம் கணபதி ஹே நமக, ஓம் வாசு பித்ரு ரூபம் திலா தர்பயாமி ஸ்வதா, ஓம் ருத்ர பித்ரு ரூபம் திலா தர்பயாமி ஸ்வதா, ஓம் ஆதித்ய பித்ரு ரூபம் திலா தர்பயாமி ஸ்வதா, ஹரி ஓம் தத் சத் தத்தாத்ரேய திலா தர்பயாமி ஸ்வதா. இந்த மாதிரி 3 ரிப்பீட் பண்ணுங்க, 3 ரிப்பீட் பண்ணி அதில் வச்சிடணும். வச்சுட்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டு என்ன செய்யுங்க நீங்கள் அந்த தட்டு வந்து இதை நீங்கள் செய்யும்போது யூ மஸ்ட் டூ ஃபேஸிங் சவுத், மறந்துடாதுங்க. இது வந்து சவுத்து, சவுத்தை நோக்கி தான் இந்த தாம்பூலத்தை சவுத்து நீங்கள் வந்து சவுத்தை பார்க்கணும். ஓகே, வச்சு இந்த தீர்த்தத்தை விடணும், இதை செய்யணும். பிறகு அதோடு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்களா வந்துட்டிங்களா ஈவினிங்களா வரீங்களா, அதோடு 7 மணிக்கு மேலே தீபம் ஏற்ற போகிறோம். முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்காக இந்த அதே தாம்பூலத்தட்டு இங்கே பாய்க்கலாம். ஓகே, தாம்பூலத்தட்டு பாய்க்கலாம். ஓகே, இந்த இது வந்து 7 நாங்கள் தீபம் ஏற்றும்போது இது தாம்பலம் வந்து ஈஸ்ட்டும் பார்க்கலாம், சவுத் ஈஸ்ட்டும் பார்க்கலாம், மற்ற எந்த டைரெக்ஷனும் பார்க்கக்கூடாது. ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் திருப்பி வச்சிங்கன்னா சவுத் ஈஸ்ட் இருக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ், வீட்டிங்க வந்து கரெக்டாக வாசல் அமையாது, அதனால் நீங்கள் பார்த்திங்க காடி பார்க்கிங் இருக்கும் அது இருக்கும், நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதோட டேபிள் பார்த்துக்குங்க, இல்லைனா நாய் பூனைக்குனா கருப்பாம் பூச்சிலாம் பார்த்துக்குங்க, அது நீங்கள் தான் பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து அவங்களுடைய நம்ம வர வைக்கிறோம்ல அதுக்கு. பிறகு அந்த தாம்பூலத்தை 7 மேல்பட்ட இதே தாம்பூலத்தை என்ன செய்யுங்க, இந்த மாதிரி தீபத்தை 3 பிரிவீங்க, 3 பிரிவீங்க. வச்சுட்டு தீபத்தை நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கீ, அவங்க வசதிக்கு தகுந்தாப்பில்
ஏழு மணிக்கு மேலே தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு திருப்பி அதே மந்திரத்தை நீங்கள் வந்து புஷ்பத்தில் செய்யணும். இதான் பூ பச்சிங்களா, ரோஸ் பூ, இந்த பூ பச்சிக்கலாம். நீங்கள் அந்த மந்திரத்தை ரிப்பீட் பண்ணிங்களா, சொன்ன அதே மூணு தடவை, ஒரே மொதல் மந்திரம் ரிப்பீட் பண்ணும்போது ஒரு புஷ்பத்துக்கு போட்டுருங்க, ரெண்டாவது இங்கே போட்டுருங்க, இந்த மாதிரி மூணு விளக்கிற்கும் போட்டுருங்க. தீபத்தை ஏற்றி சவுத் ஈஸ்ட் இல்லை ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி இந்த தீபத்தை ஏற்றணும். ஏழு மணிக்கு ஏற்றலாம், யார் வேலை விட்டு லேட்டாக வராங்க, ஒம்பது மணிக்கு ஏற்றலாம், பன்னெண்டு மணிக்குன்னு ஏற்றலாம். இதை வந்து 24 நேரம் அவங்க வந்து நம்மளுடைய எல்லையில் இருக்க போகிறாங்க, தன்னுடைய சுயரூபத்தோட நடமாடுவாங்க. இப்போ வந்து நான் சொல்ல சாஸ்திரங்கள், அகமாங்கள், சூத்திரங்கள் சொல்லுது. ரொம்ப ஸ்பெஷல் இயர் இந்த வருஷத்தில், எவ்ரி இயர் வரக்கூடியது தான் இந்த சொல்லக்கூடிய மகாலய பக்ஷம். மகாலய பக்ஷம்னு சொன்னாக்கா என்னன்னு சொன்னாக்கா 21 தலைமுறைகள் வந்து நம்மளை விசிட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கேதரிங்கு, எல்லோரும் கேதர் பண்ணுற நாள் அது, அதான் அதோடய அர்த்தம். இந்த மாதிரி செய்கிறதுனால அறிந்தோ அறியாமல் நமக்கு என்ன தவறுகள் செய்திருந்தாலும் வாழும்போது அவங்கள நம்ம சரியாக பார்த்துருப்போம், ஒரு அளவுக்கு நம்ம பார்த்துருப்போம், முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருப்போம். மரணம் ஆகிட்டாலே அவங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, மரணம் முடிஞ்சு அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆத்மாவை. அதனால் அந்த ஆத்மா அவங்க வாழும்போது அவங்க அதே இதை ரூபத்தோடு அதே இதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை வருஷத்துக்கு ஒரு தடவை யமபுரின்றது யமராஜுடைய உத்தரவோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப விசேஷம் இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு வரோம். நம்ம வந்து 15 வந்து அவங்கள ரொம்ப விரும்பி அன்போடு பாசத்தோடு நம்பிக்கையோடு கூப்பிடணும். இந்த காலகட்டத்தில் அன்னாரம் நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம், அவங்களுக்கு சைவமாக நைவேத்தியம் பண்ணலாம், காலையில் நைவேத்தியம் பண்ணலாம், மத்தியானம் செய்யலாம். இருக்க 7 மணி 9 மணிக்குள்ளார எங்களை அவங்களுக்கு ஒரு படையில் வைக்கலாம், சைவமாக படித்து வைக்கலாம். அதே நேரத்தில் குடும்பமே 15 சைவமாக எடுக்கிறது ரொம்ப உத்தமம், ரொம்ப விசேஷம், அதோட பெனிஃபிட்டு வேறு. இல்லை சில பேர் முடியலனாக்கா இந்த இதெல்லாம் அந்த காரியங்கள் செய்யும்போது சுத்தமாக இருங்க, அதுக்கு மேலே அப்புறம் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுடைய வேலை இயற்கை எப்படி இருக்கு நமக்கு தெரியாது பாருங்களா, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் இம்பார்ட்டன்ட், இது செய்யணும், இது செஞ்சீங்களாக்கா வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இதை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன மாதிரி அப்படி உங்களுக்கு அப்படி ஏதாவது விளங்காமல் போணுச்சுனாக்கா நீங்கள் நம்ம குரூப்பில் நீங்கள் அனுப்பலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பழனிப்பன் குரூப். என்ன வருஷம் எல்லோருக்கும் குரூப் மட்டும் இல்லை, யார் யார் பொண்ணு கொடுத்துங்க, பொண்ணு மருமக மருமக எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ப்ளீஸ் நன்மை அடைங்க. இந்த ஜெனரேஷன் வந்து இதை எப்போதும் கடைப்பிடிப்போம், வருஷம் வருஷம் செய்வோம், பிள்ளைங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுவோம். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய கஷ்டங்கள் கர்மாக்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த இது ஒரு சயின்ஸ் தான், இதுவும் ஒரு விஞ்ஞான சயின்ஸ் தான் நம்மளோட இதில் சொல்லப்பட்டிருக்குது. இதை கடைப்பிடிங்க, போக போக நன்மைகளை நம்மளுக்கு ஏற்படும். எல்லாம் ஒரு சாமான் தானே, சின்ன சின்ன சாமான் நம்ம கிளியர் பண்ணது தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எனிவே தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம். ஆஞ்சநேய சுவாமி மகா கணபதி நமோ நமஹ. தத்தாத்ரேயாய நமோ நமஹ. எல்லோரும் வாழ்க, இன்பமே சொல்க.